Hi friends, welcome to Mithila's Recipes. இன்னைக்கு சப்பாத்தி புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ காலிஃப்ளவர் சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நறுக்கின ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே லேசாக கோல்டன் கலர் ஆனதும் ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக நறுக்கின 1/4 கிலோ காலிஃப்ளவரை போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரையும் எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1 பிரிஞ்சி இலையும் 1 சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் போட்டுட்டு சின்ன சின்னதாக நறுக்கின 2 வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இவ்வளோ வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். எப்போதும் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். தக்காளி இப்படி திக்காக அரை வரைக்கும் வதக்கிட்டு அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போது இதில் நாம் வதக்கின உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் போல் வேகட்டும். கிழங்கு இப்படி பாதி வந்ததுக்கப்புறம் வதக்கின காலிஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கிழங்கும் காலிஃப்ளவரும் இப்படி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கீர்ண பச்சை மிளகாயையும் 1 பிஞ்ச் கிராம்பு தூளும் 1 பிஞ்ச் பட்டைத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு பதிலாக கரம் மசாலாவும் சேர்க்கலாம். ஆனால் இது மாதிரி பொடி சேர்த்தா மசாலா ரொம்பவே சூப்பர் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். பட்டையும் கிராம்பும் தனித்தனியாக மிக்சியில் பொடி பண்ணி இப்படி பாட்டிலில் வச்சுட்டோம்னா நிறைய சைட் டிஷ் அப்புறம் பேக்கிங் ரெசிபீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மோட டேஸ்டியான பொட்டேட்டோ காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிட்டு.